Raden Gopak. Welcome back to Rani Mahadani. ஏதோ ஒன்னு மிஸ் ஆகற மாதிரி இருக்குல்ல நம்ம மாங்காடு வழியா மச்சான் வண்டியை வாங்கிட்டு வந்த மேடம் வந்து காலையில இருந்து உட்காந்து கெட்டப்பெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு உள்ள வரும்போது அங்கிருந்து ஜோல்னா போய் ஜோசப்னு ஒருத்தர் ஓடி வந்தார். ஐயா, காலையிலேயே சீக்கா போட்டு குளிச்சு நீராடித்து காமெடிக்கு செட்டுக்கு போயிட்டு போராடிட்டு உட்காந்து இருந்தயா, ஏதாவது ஏத்தி விடுங்க, வந்ததுக்கு ஏதாவது 4 க்ரோஸ்அப் எடுத்து அமுச்சு விடுங்க, ஜோலா போய் ஜோசப்னு கேட்டுட்டு தான் உள்ள வந்திருக்கேன். தயவு செய்து கை தட்டி ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருங்க, யாரையும் கஷ்டப்படுத்த. சார் வணக்கம். வைத போய் நான் தான் காடோட பியே. உங்க எல்லாருக்கும் கடவுள் யாரு சார்? கடவுள் கடவுள் தான். ஆடியன்ஸ், ஆடியன்ஸோட பிரதிநிதியா வந்திருக்க மேடம். விஜய் டிவினாலே ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. முன்னாடிலாம் மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டைனா அதை தீத்து வைப்பாங்க, இப்போலாம் அதை வச்சு ஒரு ஷோ வைக்கிறாங்க. ஆமா சார், ஏன்னா சீரியலுக்கு ஹீரோ ஹீரோனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆகலனா அது எப்படி ஃபர்ஸ்ட் நைட் ஆகணும்னு பார்க்க மாட்டாங்க, அது எப்படி 3 மணி நேரம் ஸ்டார் நைட் ஷோ ஆகணும்னு தான் சார் பிளான் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் ஒருத்தர் எழுதிருக்கார் சொல்கிறேன், விஜய் டிவி சீரியலாக இருக்கல மேடம், அது பார்க்குறவங்களை விட பண்ணுறவங்க அதிகமாயிட்டாங்க சார். கண்ணியப்பன் ஒருத்தர் உள்ளே வராரு, ஷோவில் உள்ளே வந்து மாப்பு போட்டுட்டு இருக்கார் சார், அவரை போயிட்டு உட்காருங்கன்றார். அவர் நான் போட வந்த மாப்புங்க, கார்னரில் இருக்க கேப்புங்க, உட்காந்து ஃபீல் பண்ணுங்கன்றாங்க. கேட்டால் ஆலியா மானசா வெளில போயிருக்காங்க, வரத்துக்கு 6 நிமிஷம் ஆகும், ஆல்டர்னேட்டுக்கு உட்காருங்கிறாங்க. அந்த ஆள் உட்காந்துட்டு மூஞ்ச காமிச்சு முடிச்சூரில் ஒரு நலுங்கு ஃபங்க்ஷனில் விலங்கு விக்கெட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு சார், அந்தளவுக்கு அவரே ஹிட் ஆகிட்டார். முன்னாடிலாம் விஜய் டிவி சீரியல்லாம் இருக்கல சார் முத்து சார், போகிறதே தெரியாது. இப்போ விஜய் டிவியில் எத்தனை சீரியல் போகுதுன்னு ஓனருக்கே தெரியாது, அந்தளவுக்கு சீரியலாக எடுத்து தள்ளுறாங்க சார். கிரேஸ் மேடம், உங்களால தான் மேடம் விஜய் டிவிக்கு ஒரு சேனலுக்கே நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எப்படி? விஜய் மியூசிக்னு ஒரு சேனலில் 10 மாதமாக 10 பாட்டை மட்டும் வச்சுக்கிட்டே காலத்தை தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் வாடா ராசான்னு ஒரு பாட்டை போட்டு 11வது பாட்டாக ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கீங்க மேடம். சார் நல்லதாக போடுங்க சார். நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களா? ஆமாம், எனக்கு புஷ்டை மேட்டரை புஷ்டேன். என்ன கனா காலங்காலங்கள் ரீயூனியனில் நீங்கள் ரெண்டு பேரும் வந்தீங்க, அதுக்கப்புறம் உங்களை வச்சு ஒரு சீரியல் ஆரம்பித்தாங்க தமிழும் சரஸ்வதினு. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஷோ கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க, ஒரு சீரியல் ஆரம்பிப்பாங்க. அந்த சீரியல் பேர் எனக்கு தெரியும், பலா சொலையும் பரங்கி மலையும். பயங்கர இச்சு இப்படி தான் மேடம், இப்படி போய்கிட்டே இருக்கும். இங்க ஸ்ரீநிதி, ஆஹா, 45 ரூபா நகுமா, உன்னதாம நான் தேடி வந்திருக்கேன். பாப்பாவை பத்திலாம் சொல்லி ஆகணும். பாப்பா, உனக்கு ஒருத்தர் கடிதம் எழுதியிருக்காரு பாப்பா. சின்மையா நகர்லேருந்து சிறுபருப்பு வியாபாரி சிவகாந்தன் ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஒருக்கல் ஒரு கண்ணாடி படத்தில் நடித்தால் அது உதயநிதி, ஒரு கல்லை எடுத்து எறிவது போல் நடித்தால் அது ஸ்ரீநிதினு எழுதியிருக்காரு பாப்பா. பாப்பா என்ன சொல்லுங்க, புரியல? இந்த விஜய் டிவி எப்படி தான் சார், மொழி தெரியாத ஆர்டிஸ்டை வச்சு காமெடியில் ஒரு வழி பண்ணுறாங்க சார், போராடம் இல்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அடுத்தபடியாக ஒருத்தர் பார்க்கலாம் சார். ஆஹா, சுனிதா வில்லியம்ஸ் யாருங்க? சாந்தி வில்லியம்ஸ். ஆஹா, ஐயோ ஐயோ ஐயோ, இல்ல வேலை செரீனா வில்லியம்ஸ்னு கேட்கலையே. ஆயா, நீங்க தானா இது? எங்க ஆயாலாம் சீரியல் துறையின் ஸ்கிரீன் சேவர்ரா, ஒண்ணும் பண்ணவே முடியாது ஆயாவை. ஆயா, எனக்கெல்லாம் பல்லு முளைக்காத காலத்துல இருந்து உங்களுடைய ஃபேன் தான், அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருக்கும். ஆயாவை பத்தி சொல்லி ஆகணும், சீரியல் ஒண்ணு கண்டுபிடிக்கிற காலத்துக்கு முன்னாடியே சீரியல்ல சீனியர் ஆர்டிஸ்டா இருந்த ஒரே ஆர்டிஸ்ட் எங்க ஆயா தான். மொத்தத்துல எங்க ஆயா அந்த காலத்து ஸ்ரேயாடா, ஒண்ணும் பண்ண முடியாது ஆயா.
இந்த சீரியல் இருக்குல்ல செந்தூர போய் சென்டிமெண்ட் தாங்க முடியாம செந்தூர போய் சீரியலை பார்த்துட்டு செங்கல் பட்டில் செங்கல் எடுத்தே சென்டர் மண்டல அடிச்சு செத்து போயிருக்கானு ஆயா. அப்படிப்பட்ட ஒரு சீரியல் சென்சேஷனல் ஹிட் சார். அடுத்ததான் எனக்கு ஒரு சவாலான கேள்விதான், யார் இங்க ராஸ்மின் கையை தூக்குனீங்கன்னா, ஆஹா பாதி விலை பவித்ரா வந்துட்டியா? ஐயோ அந்த பாப்பாவோட சீரியலை பத்தி சொல்லணும்னா சார், இந்த சீரியல் டீம் வந்து சொல்லியிருக்காங்க ஏதாவது டிஃப்ரெண்டாக ஒரு சீரியல் எடுங்கன்னு சொல்லிட்டு ராஜபாரின்னு ஒரு சீரியல் கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த சீரியல் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காசி படத்தில் கால்வாசி, குக்கு படத்தில் அரவாசி, பேரழகன் படத்தில் முக்காவாசி, இதெல்லாம் வச்சு ஒரு சீரியலை யோசின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீம் கோர பார்வையில் யோசித்து ராஜபாரின்னு ஒரு சீரியல் எடுத்திருக்காங்க. உங்கள் சீரியலோட கதை என்ன மேடம்? இல்லை மேடம், பார்க்குற எங்களுக்கு தான் தெரியல, பண்ணுற உங்களுக்காக தெரியுமா தான் கேட்டோம். பரவாயில்ல, உங்களுக்கும் தெரியல. அடுத்ததான் ஆர்த்தி அக்கா எங்கே இருக்காங்க? ஆஹா ஆமா, பெண் வடிவ மதுரை முத்து. விஜய் டிவியில ஹீரோயின் மாதிரி இருக்க பொண்ணுங்கள மாமியார் மாதிரி ஆக்குவாங்க, மாமியார் மாதிரி இருக்க பொண்ணுங்கள ஹீரோயின் ஆக்குவாங்க. ஹாய் ராஷ்மி, நல்லா இருக்கீங்களா? இப்படிதான் சார் பாடிச்சு, இப்படிதான் யா எலிசபெத்து யாரு? ஆ எங்க அக்கா எலிசபெத்துக்கு அஞ்சோ பத்தோ கொடுத்தா நாலு நாள் மூணு இரவு முழிக்காம முழிச்சு விடாம நடிக்கிற ஒரே ஆர்டிஸ்ட் எங்க அக்கா எலிசபெத்தா. அக்கா உங்களுக்கு 20 ரூபா நோட்ல இருக்க எல்லா லாங்குவேஜும் பேசுவீங்களாமே? அப்படியா? எல்லாம் இல்ல, ஒரு 4 லாங்குவேஜ். பரவாயில்ல, இவங்க அதர் லாங்குவேஜ் நிறைய பேசுறதுனால நம்ம விஜய் டிவில ஹாலிவுட்ல சீரியல் பண்றாங்க சார். ஹாட் ஸ்டார்ல விஜய் டிவி ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு ஒரு 6 விதமான எபிசோட்ஸ் எடுக்கிறாங்க. அதுல உங்களுக்கு நான் ஒரு கேரக்டர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன், ஓ தேங்க்யூ, ஸ்பைடர் மேனுக்கு செகண்ட் வேவ் கேரக்டர். மேடம் இப்ப உங்களுக்கு லெட்டர் ஒருத்தர் எழுதிருக்காரு, டாம் குரூஸ் தம்பி சுனாமி சுரேந்தர்னு பூந்தமல்லியில பட்ரோஸ் விற்கிறாரு. அவர் எழுதியிருக்காரு, எய்தாப்புல உட்காந்துருக்காரு மதுரை முத்து, போட்டோ எடுக்க எப்ப வெளில வருவே எலிசபெத். ஒரு வாரம் போட்ட ஷூ எனக்கு நாரல, என் மனசு ஒன்ன விட்டு மாறல. இந்த ஷோவோட பேரு ராணி மகா ராணி, போன்ல கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிற சீக்கிரம் வெளில வாணி அப்படின்னு எழுதிருக்காரு மேடம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட். அடுத்து ஆ மேடம் மானசு, இவங்க ஒருத்தவங்க தான்ப்பா சேனலுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சேனலுக்காக இல்ல, உங்க யூடியூப் சேனலுக்காக சொல்றேன், பயங்கரமா உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களை பத்தி தெரியாது சார், குழந்தைக்கு பால் சோறு வீட்டு ஓட்டுற வீடியோ எடுத்து போட்டே 500,000 ரூபா காசு சம்பாரிச்ச ஒரே கும்பல் இவங்க தான் சார். ஆனா ஒண்ணு, இவங்க புதுசா ஹேண்ட்சம் மேன, இவங்க யூடியூப் சேனலுக்கு கேமரா மேனா மாத்தி விட்டுருக்காங்க சார். ரொம்பவே நினைச்சா கஷ்டமா இருக்கு. மேடம் அந்த ஐபிஎஸ் கேட்டப்ல வருவீங்களா மாட்டீங்களா? எப்படி வருவேன், 2 மந்த்ஸ் வருவீங்களா? அந்த காஸ்டியூம்ல உங்களை நினைச்சு பாக்குறதுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு செக்யூரிட்டி காஸ்டியூம் போட்டாம இருக்கு மேடம். சாரி மேடம். ஆ பாப்பா, ஐயோ தீபா, ஐயோயோ விஜய் டிவியில் இப்போ அடிக்கடி வர விஷயம் ரெண்டே ரெண்டு தான், ஒன்று விஜய் டிவி லோகோ, ஒன்று தீபாவோட ப்ரோமோ, ரெண்டு தான் சார் அடிச்சு நவுத்துறானுங்க போட்டு. ஆனால் பொதுவாக மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பொறுப்பில் ஃபேமஸ் ஆனாங்க, நீ ஒரு ஜரிகை வச்ச சிறுப்பில் ஃபேமஸ் ஆகிருக்க. இப்படிலாம் அக்கா வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்க, இப்போ எல்லா சொல்லையும் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணுறாங்க. காலம் காத்தாலே இது ப்ராப்பர்ட்டியில் டீப்பா ஏற்றுற மாதிரி தீபாவே லாரியில் தூக்கி ஏற்றிக்கிறாங்க, கொண்டாந்து இறக்கிக்கிறாங்க. முத்து சார் இது கூட பரவாயில்ல, மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்னத்திரையில் புருஷனோட உட்காந்துருக்காங்க, காமெடி ராஜா கலக்கல்றாலையில ராமரங்கிற வயசான மனுஷனோட உட்காந்துருக்காங்க, இங்க 7,500 ரூபா பேமெண்ட்டுக்காக உட்காந்துருக்காங்க. இதுதான் உங்க விஜய் டிவி லைஃப், இது தெரியாம திட்டானுங்க. ஏமா தம்பி பாக்க என் தங்கச்சி மாதிரியே இருக்கக்கா. அப்படியா? ஓகே அண்ணா, அதான் உருப்படாம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கு, அதே மாதிரியே பண்றக்கா. இப்படியே பிரிக்கிறேன், நன்றி வணக்கம், தேங்க் யூ சோ மச். Thank you.